ஹாரிய சாவடிக்க வர அந்த வித்தியாசமா இருக்கிற சோழகுல பொம்மையை பத்தி பேஸ்மெண்ட்ல தலையே இல்லாம செத்து கிடக்கிறவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அதை ஹாரி படிச்சு பாக்குறான். அதுல பேஸ்மெண்ட்ல செத்து கிடக்கிற ஆளோட ஒய்ஃப் 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாங்க. அதனால இவர் மட்டும் தனியா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இவருக்கு தனியா இருக்கிறது பிடிக்கல. அதனால அவரோட கம்பெனிக்காக ஒரு சோழகுல பொம்மையை உருவாக்குறாரு. அதை ரெடி பண்ண ரியலா செத்தவங்களோட எலும்பெல்லாம் யூஸ் பண்றாரு. அதுக்கு அவரோட ஒய்ஃப் நேம் வைக்கிறாரு. இவர் இப்படி ரியல் ஹியூமன் போன் வச்சதுனால அந்த பொம்மைக்கு உண்மையா உயிர் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. இந்த பொம்மைக்குள்ள அவரோட ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு அவரும் அது கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்போ ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வரா. இதை பிடிக்காத அந்த பொம்மை சின்ன பொண்ண கொடூரமா சாவடிக்குது. இதை பார்த்த அந்த வயசானவர் செம்ம கோவப்பட்டு அவரோட தடிய அந்த பொம்மையோட நெஞ்சில குத்தி சாவடிக்கிறாரு. இவர் பண்ண தப்பாலதான் அந்த சின்ன பொண்ணு செத்துட்டானு இவர் பண்ண எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு தலையில ஷூட் பண்ணி செத்து போறாரு. அந்த லெட்டரை படிச்சு முடிக்கிற அந்த டைம் அந்த சோழக்குள பொம்மை ஹாரிய கொல பண்ண பேஸ்மெண்ட்குள்ள வந்துருது. அப்ப ஹாரி அந்த பொம்மையை அடிச்சுட்டு அதுகிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போறான். அப்ப அந்த பொம்மை அதோட வேரை வச்சு அவனை பிடிச்சி லாக் பண்ணி சாவடிக்க வருது. அப்ப ஹாரி அந்த தாத்தாவோட தடியை எடுக்கிறான். அந்த தடியை பார்த்த பொம்மை பயத்துல இவன் எதுவுமே பண்ணாம விட்டுடுது. இதுதான் டைம்னு ஹாரி அந்த பொம்மையை நெஞ்சில குத்தி சாவடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போறான். வெளியே போனவன் டைரக்டா பில்லியோட வீட்டுக்கு போயிட்டு அவனை எழுப்புறான். இவனை பார்த்த பில்லி அவனை கொலை பண்ண பாக்குறான். அப்ப ஹாரி அவன் கூப்பிட்டு வந்த அந்த சோழக்குல பொம்மைய அந்த தாத்தா தடியை வச்சு கண்ட்ரோல் பண்ணி இந்த பில்லியை சாவடிக்கிறான்.